அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடன் பாடி துதித்தேன், ஆனந்தமானந்தமே அடைக்கலமே ஆறுதலை ஆராதனை ஆராதனை உன்பல்ல செயல்களை நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்பாரி பாவங்களெல்லாம் சுமந்து தீத்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாகிய பாகியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியா வாழ்வேன் நிச்சய நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இப்போது பெண்கள், அருமையான தேவ ஜனமே, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் என்பவள் என்ன, அவளுக்கு தகுந்தவைகள் என்ன, பெண் என்பவள் எப்படி வாழ வேண்டும் என்பது நியாயாதிபதிகள் 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. தெபேரால் என்ற ஒரு பெண்மணி இருந்தாள். அக்காலத்தில் லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்கரசியானவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். தெபோரா என்றொரு பெண் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படியானா அந்த காலத்தில் பெண்ணும் நியாயாதிபதியாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு பெண் தெபோரால் அவ இன்னாரோட மனைவி. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த நியாயம் விசாரிக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்கள் தான் நியாயம் விசாரிப்பார்கள். சாமுவேல் என்று ஒருவர் இருந்தார், அவர் நியாயாதிபதி. அப்போ இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை, தீர்க்கதரிசிகள் மூலியமாக தான் நியாயம் விசாரித்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அவள் நப்தபலியில் உள்ள தேசத்திலிருந்து அபிநாக்ராமின் குமாரன் பார்க்க வரவைத்து, நான் யாபின் சேனாதிபதியாக சிஸ்ராவை அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்திற்கு வர இழுத்து அவன் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையோ. இப்போ இஸ்ரவேல் மக்கள் மனம் மாறல, எகிப்தத்திலிருந்து கொண்டாரு என்ன செஞ்சாங்க, என்ன செய்தார்கள், மோசே போனாரு சீனா மலைக்கு. மோசே போயிட்டு வர்றதுக்குள்ள நகையை கட்டி போட்டு கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் நகை போட வேண்டான்னு சொல்லவில்லை. தேவ ஜனமே, நகை பெண்கள் கிறிஸ்துவர்களை அணியக்கூடாதுன்னு நம்ம தேவன் சொல்லவில்லை.
எகிப்பத்து தேசத்திலிருந்து ஆண்டவர் பொன்னோடும் பொருளோடும் தான் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்தார். அவர் பொன்னும் பொருளும் கொடுத்து இஸ்ரவேல் மக்களை கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போ பாலும் தேனும் ஓடுதுன்னா நீங்க பயந்துடாதீர்கள், ரோட்ல பாலும் தேனும் ஓடுதுன்னு. அப்படி அல்ல, பால் என்றால் பசு மாடுகள் நிறைந்த இடம், தேன் என்றால் பூக்கள் நிறைந்த இடம். பால் என்றால் பசு மாடுகள் நிறைய இருக்கு, தேன் என்றால் பூவிலிருந்து தான் தேன் எடுக்கிறார்கள், அதுதான் பாலும் தேனும். நானே முதல்ல பைபிள் படிக்கும் போது என்னடி பாலும் தேனும் ரோட்ல ஓடுமோ, அப்படி அல்ல, இதுதான் அதோட அர்த்தம். இஸ்ரவேல் மக்களை பானும் தேலும் ஓடுகிறார். கானான் தேசத்துக்கு நம்ம ஆண்டவர் அனுப்பினார். இவர்கள் என்ன செய்தார்கள்? பொன்னோடும் பொருளோடும் அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. மோசை வர நேரமாயிடுச்சு, எல்லா நகையும் கட்டி கண்ணுக்குட்டியை செய்து இதுதான் எங்கள் தெய்வம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உனக்கு கொடுத்த நகையெல்லாம் நீ கண்ணுக்குட்டிக்கு செஞ்சிட்ட இல்லையா? தேவன் பார்த்தாரு, ஆபரணங்களை கட்டி போடுன்ட்டாரு. இப்ப இந்த பாஸ் என்ன பார்த்து எப்ப பாரு நகை போடுறேன் நகை போடுறேன்னு கேட்டிருக்கிறாரு. அது அப்படி அல்ல, அதோட விளக்கம் இப்படிதான், நகைய கட்டி போடு. அப்ப இந்த கிறிஸ்துவ மக்கள் என்ன நினைத்தார்கள்? பெண்கள் நகைய போடக்கூடாது. அப்படி அல்ல, வேதத்தின் ரகசியம், ஹலோ, வேதத்தின் ரகசியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும், அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வேதத்தை பத்தி புரியும். இந்த ரெபேக்கா என்ற பெண்ணு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வேற ஆளுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். அந்த ஒப்பு கொடுத்தவன் சிசேரா, மிலிட்டரி கேப்டன். நீங்க அடங்க மாட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டோம். சிசேரா அதுக்கு தலைவன். சிசேரா இவர்களை ஒப்பு கொடுத்த நாட்டுக்கு மிலிட்டரி கேப்டன், தளபதி. பொல்லாதவன் இஸ்ரேல் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். ரெபேக்கா என்ற பெண் தீர்க்கதரிசி, அந்த ஊரில் குடியிருக்கிறாள். நியாயாதிபதி 4 வீட்டுக்கு போய் வாசிக்கணும். வெறும் நீதிமொழிகள் சங்கீதம் மட்டும் படித்தால் பத்தாது, வேதத்தை ஆராயணம். அப்ப வந்து சிசேராவை எப்படியாவது அடிச்சு நொறுக்கணும். ஒரு பெண்ணின் தந்திரம் நல்லாக கவனிக்கப்படுவதாக வேத வசனத்தை. தொலைக்காட்சி முன்பாக இருக்கிறவர்கள் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நன்றாக கேட்கணும், எடுத்துக்கொள்ளுங்க. அப்போது நியாயாதிபதிகள் 4:10, அப்போது பாசாக்கு செப்லோன் மனுஷரையும் நப்தபலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவைத்து தன்னை பின் செல்லும்படி 10,000 பேரோடு போனான். தெபோராலும் அவரோடு கூட போனாள். செசேராவிடம் யுத்தம் செய்வதற்கு, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்கு தெபோரான்ற பெண்மணி கூட போனாள். நம்ம நாட்டை ஆண்டாங்க இந்திரா காந்தி, ஆண்டாங்களா இல்லையா? இந்திரா காந்தி நாட்டை ஆண்டாங்க ஜான்சி ராணி. ஜான்சி ராணி தன் மானத்தை உயிரிலும் மேலென்ன கருதி மரணத்தில் மாண்டாள். ஜான்சி ராணி யார் அந்த ஜான்சி ராணி? வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நம்ம இந்து மக்களை காப்பாத்த, நம்ம இந்தியர்களை காப்பாத்த ஜான்சி ராணி குதிரை மேல தன் குழந்தைய பின்னால கட்டிட்டு யுத்தம் பண்ணினார். இது வரலாறு, இது ஹிஸ்டரி. அன்னை இந்திரா பிந்திரமாலாவுக்கு இடம் கொடுத்தாங்கோ, பிந்திரமாலா என்ன செய்தார்? கோல்டன் டெம்பிள் அமிர்தசரில் உட்கார்ந்துட்டு நம்ம நாட்டை கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டா. இந்திராவுக்கு ஒன்றும் முடியவில்லை. அன்னை இந்திரா வீர பெண்மணி ப்ளூ ஸ்டார் என்ற ஒரு சட்டத்தை கையில் எடுத்தார்கள். ப்ளூ ஸ்டார் என்ற ஒரு சட்டத்தை கையில் எடுத்து அமிர்தசர் டெம்பிள் மிலிட்டரியை விட்டு அடித்தார்கள். கோயிலில் மிலிட்டரி விடக்கூடாது. வீர பெண்மணி அன்னை இந்திரா
அந்த ப்ளூ ஸ்டார் என்ற சட்டத்தை எடுத்து அமர்சர் கோயிலுக்குள்ள போய் பிந்திரன் பாலாவை வென்றார்கள். அல்லேலூயா. அதே போல இந்த தெபரா சிசேரா என்ற ராணுவ வீரரை முறியடிக்க தன் யுத்த ஜனங்களோடு கூட புறப்பட்டு போனாள். நியாயாதிபதிகள் 4:10 இப்படி சொல்லுகிறது. தேவ ஜனமே, ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? வீர பெண்மணி, அடுப்பெரிக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா, அச்சடித்த காகிதத்தை அழகழகா சுமக்குதப்பா. அந்த காலம் போயிடுச்சு. இப்போ அடுப்பெரிக்கிற பெண்கள் அழகழகா படிக்குது. பெண்ணு தான், ஜெயலலிதா அம்மாவும் பெண் தான். இப்ப பெண்கள், என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பெண்கள் ரொம்ப படித்து விட்டார்கள், வேலையை பார்த்து போன்றாங்க பெண்களுக்கு. காரணம் என்ன? யார் அந்த சுதந்திரம் கொடுத்தாரு? யார் கொடுத்தாரு? மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு தான் சுதந்திரம் கொடுத்தாரு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்திலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்கு சுதந்திரம் கொடுத்தார். தன்னை ஜீவ பலியாக்கி, தான் இரத்தத்தை சிந்தி, அவர் உயிர் இந்த உலகத்தை விட்டு அவர் போகும்போது தேவாலயத்தின் திருசீலு ரெண்டாக கிழிந்தது, நியாய பிரமாணம் முடக்கப்பட்டது. நமக்கு அவர் கொடுத்த சுதந்திரம், காந்தி கொடுத்த சுதந்திரம் 70 வருஷம்தாச்சு, இயேசு கொடுத்த சுதந்திரம் 2000 வருஷத்துக்கு முன்பாக தாண்டி விட்டது. அல்லேலூயா. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கொலைக்கு கொலை, விபச்சாரம் செய்தால் கொலை, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாகி அர்ப்பணித்த தொட்டு அந்த நியாய பிரமாணம் முடக்கப்பட்டு, அப்பெல்லாம் தேவாலயத்தில் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து பலி செலுத்து, பலி செலுத்து, பலி செலுத்து. நியாய பிரமாணம் ஒரு பலி இருக்கு, போஜனம் ஒரு பலி இருக்கு, பாவ நிவாரணம் ஒரு பலி இருக்கு. லெவேராக யாத்திரகம் படிச்சிங்கன்னா பலி 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 பலி. ஆரோனும் ஆரோனோட பிள்ளைகளும் காளையோட கொம்ப பிடிச்சி பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று கட்டளை உண்டு. ஜெய ஜனமே, ஒரே பலி. எல்லா பலியும் புறக்கணித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை பலி கொடுத்து தேவாலயத்தின் திரசீல ரெண்டாக கிழித்து அவர் நமக்கு சுதந்திரம் தந்தார். சிலுவை கொடி, என்ன கொடி? முதலில் வந்தது சிலுவை கொடி. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. நல்ல ஒரு பாடல் அது. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் வீடமெல்லாம் என் இயேசுக்கு சொந்தமாகும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. முதலில் வந்தது இந்த இந்தியா கொடி அல்ல, சிலுவை கொடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சுதந்திரம் தந்தார். தெபோரா என்ற பெண் போனால், அப்போது கேனானியான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஓப்பாயின் புத்தராகி இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து இருக்கிற சாய்னாம் என்ற கர்வாரி மரம் அருகே கூடாரத்தை போட்டிருந்தான். ரெபேக்கால் போனால், அப்போது தெபோராள் பாராக்க நோக்கி எழுந்து போ, கர்த்தர் கர்த்தர் சிசாராவே உன் கையில் ஒப்பு கொடுக்க நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லை என்றால். அப்போது பாராக் அவள் பின்னால 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். ரெபேக்கா சொல்லி, மன்னிக்கவும், தெபோராள் சொல்லுகிறார்கள், இப்போ கர்த்தரும் பின்னால 10,000 பேரை அனுப்புகிறார், நீ கூட போ. அல்லேலூயா.
பாராக்கு ரதங்களின் சேனையும் புறஜாதியருட அரோ சேட்டம் மட்டும் துரத்தினா சிசராவின் சேனையெல்லாம் பட்டயத்தினால் விழுந்து ஒரு வம்சம் மீதியாக இருக்கவில்லை. தேவ ஜனமே, நியாயாதிபதிகள் 4:16 கவனியுங்கள். சிசராவின் எல்லாமே அழிந்து போய்விட்டது. சிசராவும் அடிக்கப்பட்டு ஓடுகிறான். சிசரா கால்நடையாக கேனானியா எபோரின் மனைவியாகிய யாகளுட கூறாடத்துக்குள்ள ஓடி வந்தான். அப்போது யாபின் என்னும் ஆஸ்தோரின் ராஜாவுக்கு கேனானியன் எபோரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாகியிருந்தது. இந்த தெபோரா என்ற பெண்மணி சிசராவின் கூட போய் யுத்தத்தில் ஜெயிச்சு அந்த சிசரா என்ற அந்த இராணுவ வீரர் அடிபட்டு ஓடுகிறார். எவ்வளோ பேர் அவர் அடித்தார், எவ்வளோ பேர் அவரை துன்புறுத்தினா ஓடி போய் யாகேல் வெளியில் சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என்றார். அங்கே யாகேல் என்ற ஒரு பெண்மணி சிசேராவை சந்திக்கிறாள். தெபோரா யுத்தம் முடித்து போய்விட்டாள். ராகேல் என்ற பெண் வீட்டுக்கு இந்த சிசேரா ஓடி தன் ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று ஓடி ஒழுகிறான். உடனே அந்த யாகேல் என்ற பெண்மணி தந்திரமாக பேசி உள்ளே வாரும், ஆண்டவரே உள்ளே வாரும். மிகவும் நைஸாக பேசினா மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாத கண்ணுக்குள்ளே. ஏமாந்து விட்டான் சிசேரா. யாகேலு கூப்பிட்டால், வாரும் ஆண்டவரே உள்ளே, வாரும் ஆண்டவரே உள்ளே. தெபோரால் அடித்து நொறுக்கி அனுப்பிய அந்த சிசேராவே யாகேலு தந்திரமாக உள்ள கூப்பிட்டான். பெண் கூப்பிடுகிறாளே என்று இவன் உள்ளே போய்விட்டான். அடுத்த வசனம், யாகேலு வெளி 19 வசனம், அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று சொன்னான். அவள் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு ஜம காலத்தினாலே அவனை மூடினாள் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, யாகேல் என்ற பெண்மணி அவ்வளோ பெரிய இராணுவ அதிகாரிய என்ன ஒரு ஜமக்காலத்தால் மூடி ஒரு ஆணி அடித்து அவரோட தலையில அடித்து விட்டாள். ஆணி, ஒரே ஒரு ஆணியால அவ்வளோ பெரிய சிசேரா செத்து போனான். அல்லேலூயா. தெபோரா என்ற பெண் அடித்து நொறுக்கினாள். யாகேல் என்ற பெண் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தண்ணி கொடுத்து கொன்று போட்டாள். இரண்டு வீர பெண்மணிகள், இரண்டு வீர பெண்மணிகள்தான். இந்த மாதிரி பெண்கள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி பெண்கள் வாழ்ந்தால் இந்த பெண்களுக்கு நம்ம அன்னை இந்திரா மாதிரி, ஜான்சி ராணி மாதிரியும் பேர் கிடைக்கும். இன்னொரு பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ரெண்டு பெண்மணி, வீர பெண்மணி. வீர பெண்மணியை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். வீரம் இல்லாத ஒரு பெண்மணி, ஒரு குடும்பத்தை அழிச்ச ஒரு பெண்மணியோட கதை இருக்கிறது. நேரம் இருக்கிறது உங்களுக்கு சொல்ல. 1 ராஜாக்கள் 21 ஒன்றாம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாப்போத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரசமனையிலே அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப்பு நாபாத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளை ஆக்கும்படி எனக்கு கொடு. அதே பாக்கில நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேணுமானால் அதன் கிரியமான பணத்தை தருவேன் என்றான். புரிஞ்சதா? ஆகாப்பு நாபாத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டு பக்கத்தில் இருக்கு, எனக்கு தாவ் என்று கேட்டார். தேவ ஜனமே, ஆகாப் என்றவர் ராஜா, செல்வத்துக்கு அதிபதி. அவர் பக்கத்தில் ஒரு ஏழை நாபோத் என்ற ஒருத்தர் இருக்கிறார். அவங்க வந்து அவனோட திராட்சை தோட்டத்தை கேட்கிறார்கள். எவ்வளோ பணம் இருக்கிற அரசியல்வாதிகள் சில பேர் ஏழையோட இடத்தை
அவங்களுக்கு யூஸாக வேணுமென்று அடிமாடு விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பத்திரிகையில் படித்தேன். எந்த அரசியல்வாதியோட பேரு குறிப்பிட நாம் விரும்பவில்லை. இருந்தாலும் ஒரு ஏழை வேதத்திலிருந்து இருக்க ஆகாப் என்ற ராஜாவுக்கு அந்த நாபாத்தோட திராட்சை ரசத்து இது மேல எவ்வளவோ ஒரு ஆசை வந்தது. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் மெயின் ரோடு பக்கமும் ஒரு இடம் இருந்தா அவனை போய் ரவுடிங்களை வச்சு மிரட்டி அந்த இடத்தை எனக்கு கொடு வாங்கியிருக்கிறார்கள். வாங்கினவங்கெல்லாம் எங்கே 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 அலெக்சாண்டர் ராஜா இருந்தாரு. கிரேக்கு நாட்டிலே கிரேக்கு வீரர் அலெக்சாண்டர் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. 33 வயசுல விஷ ஜுரம் வந்து மரணம் அடைந்தார். இது உண்மை சம்பவம், பொய் அல்ல. நிறைய பேர் படித்திருப்பீர்கள். அவர் கொள்ளையடித்து சேர்த்து கொண்டு வந்த பணம் எல்லாம் வீட்டுக்குள்ள மூட்டையா தூங்கி கிடக்கிறது. அவருக்கு ஒரு ஞானம் வந்தது, நான் செத்தார், என் சாவுக்கு பின்னால நான் சம்பாதிச்சு கொண்டு வந்த கொள்ளையடிச்ச பொருட்கள் என் பின்னால பணத்துக்கு பின்னால விசிறி போட்டு கொண்டு வாருங்கள். எனக்கு மருத்துவம் பார்த்தா எல்லா டாக்டர்களும் என் சவப்பொட்டிக்கு பின்னால வர வேண்டும். இரண்டு கைகளும் சவப்பெட்டிக்கு தொலை போட்டு இரண்டு கைகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு கையை போட்டு என் சாகு போக வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் மரித்தார். விஷ ஜுரம் வந்து அப்போது அந்த ஜனங்கள்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் சவப்பெட்டிக்கு பின்னாக வாரி இறைச்சி கொண்டு போறாங்க. கையை ரெண்டு விரிச்சு கிடக்கிறது. கொள்ளையடிச்ச கை கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. கொண்டு போவதற்கு கை காலியாக இருக்கிறது. ரெண்டு சவப்பெட்டி ஓரத்திலும் இரண்டு கரங்கள் காலியாக கிடக்கிறது. அருமையான தேவ ஜனமே, கொள்ளையடிச்ச பணம் எங்கே? ஏழைகளை ஏமாத்தன பணம் எங்கே? யாருக்கும் கொடுக்காம தனக்கென்று வைத்த அந்த பணம் எங்கே? மருத்துவம் பார்த்த உன் பணத்தினால் முடியாது, உன் பலத்தினால் முடியாது, என்னோட ஆவினால் என்னோட கரத்தினால் முடியும். அப்போ இந்த நாபோத்தோடு கிட்ட இந்த ஆகாப்பு ராஜா அதுபோல் அந்த சொத்தை கேட்கிறார். உடனே அவன், நான் தரமாட்டேன், என் சுதந்திரம். சுதந்திரம் என்ன? என் குடும்பம், தாத்தாவோட சொத்து நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். உடனே அந்த ஆகாப்பு ராஜா சாப்பிடாம மன துக்கமா தன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போன பிறகு அவன் மனைவி கேட்கிறான், ஏன் நீங்கள் சாப்பிடவில்லை? அப்போது சொல்லுகிறார்கள், எனக்கு அவன் அந்த இடத்த கொடுக்கவில்லை. எனக்கு வீட்டிலிருந்து நீங்க வேதம் வாசிக்கிறவர்களாக இருந்தா இந்த 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் உங்க வீட்டுக்கு நீங்க போய் சரியான முறையிலே நீங்கள் வாசியுங்கள். அவள் ஆகாப்பின் பேரால் அந்த மனைவி சொல்லுகிறாள், அந்த திராட்சை தோட்டத்தை நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இப்ப நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் அவரோட திராட்சை தோட்டத்தை. அப்போ ராஜா சாப்பிடாம படுத்து விட்டாள். முதலில் 2 பெண்களை பத்தி சொன்னேன், தெபோராள் வீர பெண்மணி, நியாயம் விசாரித்தாள் நியாயாதிபதி. 2வது ஒரு பொண்ணு யாகேலை பத்தி சொன்னேன், சிசேராவை ஆணியால் கொன்று போட்டா வீர பெண்மணி தான். இது 3வது வீர பெண்மணி அல்ல. கணவன் ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டார் என்று தெரிந்தால் நியாயம் இல்லாத பொருளாக இருந்தால் மனைவி வேண்டாம் என்று சொல்லணும். நமக்கு அது வேண்டாம், அது பாவம். நம்ம பிள்ளைகளுக்கு பாவத்தை தேடி வைக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லுவார்கள். இந்த மனைவி சொல்லவில்லை. ஆகாப்பின் பேரால் பொய்யான நிருபங்கள் லெட்டர்ஸ் எழுதினாள், ஊர் ஜனத்தை கூட்டினாள். அவ வந்து ராணி இல்லவா, அவரோட மனைவி இல்லவா, அவ பேச்சுக்கு செவி கொடுப்பார்கள். அப்போ
அவனை நாபோத்தை வரவைத்து இவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தார் என்ற ஒரு பொய்யை சொன்னால், நிரூபங்கள் கொடுக்கப்பட்டது, ராஜாவின் முத்திரை போட்டு ஜனங்கள் நம்பினார்கள், நாபோத்தை கல்லறிந்து கொன்றார்கள். நாகோப்பின் இடத்தை அவ கணவன் ராஜா ஆகாப்புக்கு கொடுத்து விட்டான். அல்லேலூயா. இப்படி ஒரு பெண், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இறைவன் கொடுத்த வரம் இருக்கு இல்லையா. ஏவாள் வந்து பாவம், ஏவாள் தான் பாவம் செய்தா, ஆதாம் அப்பாவி என்ன செய்தாள், ஆண்டவர் சாப்பிடாதன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டு அவனுக்கும் கொடுத்தாள், அவனையும் குற்றவாளி ஆக்கினாள். இப்போது ஜெபம் செய்வோம். அருமையான என் ஆண்டவரே, இந்த தேவ செய்தி கேட்டா எல்லா பிள்ளைகள் மேல் உன் கரம் இறங்கட்டும் அப்பா. யாராவது இந்த கூட்டத்தில் திருமணம் ஆகாதவர்கள் இருந்தா திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். யாருக்காவது கடன் பிரச்சனைகள் இருந்தா ஆதி ஆகமும் 26:12 வேத வசனத்தின்படி ஈசாக்கு பஞ்சத்தில் விதைத்தான். ஈசாக்கு அந்த வருஷம் 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுப்பீர், நீங்க கடன் வாங்க மாட்டீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கடன்களை எல்லாம் தீர்த்து உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் பிள்ளைகள் படிப்பு, யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நீங்க கை கொண்டு யாக்கோபு 5 உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்கள். உங்க பிள்ளைகளுக்கு கல்வி மானின் ஆவை ஆண்டவர் தந்தருள்வாய். வல்லவனா, நல்லவனா, நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரயோஜனம் பிள்ளைகளா, நல்ல தாய் தகப்பன் சொல்ல கேட்கிற பிள்ளைகளா, ஆண்டவர் உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.